உக்ரைன் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்த மீட்புக் குழு எந்த அளவிற்கு பயன் தரும் என ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேள்வி எழுப்பியுள்ளது. உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களை இந்திய தூதர்களுடன் ஒருங்கிணைந்து மீட்டு வர சிறப்பு குழு ஒன்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைத்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அரிந்த பக்சியிடம் தமிழ்நாடு குழு பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஒன்றிய அரசு நேரடியாக மீட்பு பணியில் ஈடுபடும் போது மாநில அரசு தலையிடுவதை உக்ரைனின் அண்டை நாடுகள் விரும்புமா என தெரியாது என்றார். தமிழக குழு குறித்து முழுமையான தகவல் தெரியும் வரை இவ்விவகாரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை எனவும் தொடர்ந்து பேசிய அவர், ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் மொத்தம் 30 விமானங்களில் 6400 இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்று கூறினார். இதுவரை உக்ரைனில் இருந்து 18,000 இந்தியர்கள் வெளியேறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்கள் உக்ரைனில் இருந்து தாயகம் அழைத்து வரப்படுவர் என்றும் அரிந்த பக்சி தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.